ஆமாம், ஃபேஸ் கிட்டு, ஸ்டேரிங் பாக்ஸ் ஆயில் தோ இருக்குது, டீசல் ஃபில்ட்ரு, அதுக்கு பம்ப் பண்ணுறதும் அதுக்கு மேலே இருக்குது. எங்கேயா கொடுத்துருக்காங்க? இது வந்து இந்த ஆட் ப்ளூ அந்த டஃப் ஆயில் வருது இல்லையா, அதோட ஓசு இதில் வந்து கனெக்ட் பண்ணி இந்த சைலன்சர் கிட்டில் இதோ அதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்து இந்த பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக சேர்த்து வண்டி ஆனால் அருமையாக கொடுத்துருக்காங்க. இந்த நாலு வீலு, அதாவது இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு, இது நாலுமே லிஃப்ட் ஆக்சில் டைப்பு. பலூன் பாருங்கள், பலூன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துல செயின் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது எதுக்கு தெரியுதுங்களா? இந்த இந்த வீலு வந்து இந்த பலூனோட சப்போர்ட்டில் மட்டும்தான் இருக்கும், அந்த செயின் இல்லை. நான் செயின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபேஸ் கிட்டு, ஸ்டேரிங் பாக்ஸ் ஆயில் தோ இருக்குது, டீசல் ஃபில்ட்ரு, அதுக்கு பம்ப் பண்ணுறதும் அதுக்கு மேலே இருக்குது. எங்கேயா கொடுத்துருக்காங்க? கியர் பாக்ஸ் பாருங்கள், கியர் பாக்ஸ் ஏகப்பட்ட இண்டிகேஷன் லைட் இருக்கு. இது வந்து ஒரு 7 டன்னுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உட்காருமா. பாருங்க, புதுசா லைலாண்டில் வந்து சேஸ் போட்டிருக்காங்க. 4 வண்டி இருக்கு, 10 வீலு லிப்ட் ஆக்சில் டைப்பில். நாங்கள் அந்த வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேபின்னு BS6 மாடல் இது. சைலன்சர் கிட்டு இங்கே இருக்குது. இது வந்து ஆட் ப்ளூ, ஆட் ப்ளூவா, டஃப் ஆயில் டேங்க்கு. இந்த வீலு வந்து லிஃப்ட் ஆக்சில் டைப்பு, தூக்கி விட்டுக்கலாம் இறக்கி விட்டுக்கலாம் அந்தமாதிரி டைப்பு. இது வந்து மூவிங் க்ரௌனு. இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க லைலாண்டில். இது வந்து அதுக்கான அக்சசரிஸ் உள்ளே இருக்கும், அதோட பொருள். பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரிவர்ஸ் சென்சார், பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. 4 இருக்குது, அதோட டேஞ்சர் லைட்டு, பம்பர் செட்டு நல்லா தான் இருக்குது. ஸ்டெப்னிக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு 2 ஏர் டேங்க்கு, ஏர் டேங்க்கு மொத்தம் 6 ஏர் டேங்க் இருக்குது. வண்டி நல்லாயிருக்குப்பா பார்க்க. கட்டுலாம் நல்லா ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு பாருங்கள். லிஃப்ட் ஆக்சில் பலூனு, க்ரோனு எப்படி இருக்குது பாருங்களேன். லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்களா எல்லாத்தையும். சூப்பராக இருக்குது. டீசல் டேங்க்கு, அதாவது மற்ற வண்டி BS3 BS4க்குலாம் வந்து டீசல் டேங்க் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும், BS6லேருந்து எல்லாத்துக்கும் லெஃப்ட் சைடில் மாற்றிட்டாங்க டேங்க்கு. பிளாஸ்டிக் டேங்க்கு தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. இதில் அமரானில் கொடுத்துருக்காங்கப்பா. இது வந்து ஃபியூஸ் கிட்டு. கியர் பாக்ஸ் பாருங்கள், கியர் பாக்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க போல். பழையதில் வந்து ராடு டைப்பில் வரும், இப்போ வந்து 2 ரோப்பு, அதுவும் எதுவும் ரோப்பு டைப்பில் கொடுத்துருக்காங்க. பழையதில் வந்து ராடு மாரி போட்டு இது பண்ணி வருவோம், சென்ட்ரா அங்கே ஒரு ராடு மட்டும் வரும், இப்போ 2த்துக்கும் ரோப்பு டைப்பில் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பாருங்கள், BS6 இன்ஜின் வந்து நாசில்லாம் வந்து மேலே கனெக்ட் ஆகியிருக்கு, அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அதோட ஒரு பம்ப்பு செட்டப்பு எல்லாமே அப்படியே பக்காவாக இருக்குது பாருங்கள். நாசில்லாம் மேலே இருக்குது. இதுக்கு பம்ப் வராதுன்னு நினைக்கிறேன், ஒரே ஒரு ப்ரெஷர் வால்வ் தான், அது சென்ட்ரலில் இருக்குது பாருங்கள், அது மட்டும்தான் அங்கே இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்க. வந்துட்டு சைடு வியூ எப்படி இருக்குது பாருங்கள். கேபின் நல்லா உயரமாக இருக்குது. அந்த பக்கம் போய் பார்க்கலாம். மேலே சென்டரில் மேலே ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த சைடு இங்கே கீழே ஏரியாலாம் பார்க்குறதுக்கு. இந்த பக்கமும் 2 மிரர், அந்த பக்கமும் 2 மிரரு. BS6 சைலன்சர் கிட்டு பாருங்கள். இது வந்து இந்த ஆட் ப்ளூ அந்த டஃப் ஆயில் வருது இல்லையா, அதோட ஓசு இதில் வந்து கனெக்ட் பண்ணி இந்த சைலன்சர் கிட்டில் இதோ அதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்து இந்த பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக சேர்த்து இதை சேர்த்து கொடுத்துருக்காங்க. சைலன்சர் ஒன்று தான் உள் சைடில் திருப்பி இந்த பக்கம் அடியில் பார்த்து அடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. புழுதி இந்த மண்ணிலலாம் போகும்போது புகையாக கிளப்பிட்டு போகும். சென்ட்ரு ஜாயிண்ட்டு இந்த பக்கம் 4 ஏர் டேங்க்கு, இந்த சென்ட்ரலில் 2, அந்த பக்கம் 2, 4 ஏர் டேங்க் இருக்குது.
நாலு ஏர் டேங்க்கு. வண்டி ஆனால் அருமையாக கொடுத்துருக்காங்க. இந்த நாலு வீலும், அதாவது இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு, இது நாலுமே லிஃப்ட் ஆக்சில் டைப்பு. பலூன் பாருங்கள், பலூன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் செயின் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது எதுக்கு தெரியுதுங்களா? இந்த லிப் இந்த வீல் வந்து இந்த பலூனோட சப்போர்ட்டில் மட்டும்தான் இருக்கும், அந்த செயின் இல்லைனா. செயின் இருந்ததால் கீழே ஓவராக இறங்கும் போது அந்த செயின் வந்து இழுத்து பிடிச்சிக்கும். அதுக்காக இது வந்து பிரேக் கேம்ப்பு கிட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. வண்டி நல்லாயிருக்கு, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஒரு மூணு ஸ்டெப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கு பாருங்கள், ஆக்சல் டிபார்ட்மெண்ட், பிரேக்கு, அந்தாண்ட கிளச்சு, யாரும் நல்லா உயரமாக இருக்கு. இங்கே வியூ பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகுது. அப்படியே அந்த மிரர்லேருந்து பார்த்தா கீழே அப்படியே தெரியுது. பாருங்க ஸ்டேரிங், ஸ்டேரிங் ஒரு லேட்டஸ்ட் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க, பழைய மாடல் கிடையாது. இதுவும் அதுமாதிரி தான், எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம்மு, டீசல் டேங்க் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வருது இல்லையா, சாரி லெஃப்ட் சைடு வருது இல்லையா, அதனால் லெஃப்ட் சைடில் அந்த கேஜிக்கான இது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது அசார்ட் சுவிட்சு, ஹீல்ஸு, ஹெவி ரெயின் அந்த மோட்டர் இருக்குது. இதான் அந்த லிஃப்ட் ஆக்சிலுக்கான சுவிட்சு போட்டிருக்காங்க பாருங்க, லிஃப்ட் ஆக்சிலுக்கான சுவிட்சு. இது வந்து ஏசி கேபின் கிடையாது, நார்மலாக ப்ளோயர் வெறும் ஃபேன் மட்டும் இருக்கு இல்லையா அந்த டைப்பு. இது வந்து 24 வோல்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக் டோருக்கு, கியர் பாக்ஸ் லிவரு, இது வந்து 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், 6+1. இன்னும் உள்ள பாருங்க, ரெண்டு சீட்டிங் கேபின் கொடுத்துருக்காங்க, ஒரு மேலே கேபின் லைட் இருக்குது. பாருங்க பேக்கில் வந்து அப்படியே இது உள்ளே இருக்குது. அப்படியே இது வந்து பாக்ஸுன்னு தான் நினைக்கிறேன். ஒரே ஒரு சின்னதாக ஒரு ஃபயர் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, வண்டி சாவி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன், வந்தவுடனே இதை ஸ்டார்ட் பண்ணி இதோட வைப்ரேஷனு சவுண்டெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம். வண்டியோட சாவி வந்துருச்சு, வாங்க போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஏகப்பட்ட இண்டிகேஷன் லைட் இருக்கு. ஸ்டார்டிங் முதல்ல 10 ஆர்பிஎம் கிட்ட போயிட்டே வருது, 6 ஆர்பிஎம்ல ஆடுது. இதுல பாருங்க டிஜிட்டல் மீட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்க்கிங்கு என்ன நியூட்ரல் அவர்ஸ், கிலோமீட்டர் வந்து 374 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வேக்கம் பாயிண்ட் வந்து கேஜில் இல்லை, இப்போ வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கத்துலேயும் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் பிரேக் ரெண்டுன்னு சொல்லிட்டு 8, 8, 8, 9 பாயிண்ட் கிட்ட இருக்குது. கீழே வந்து அந்த ஆட் ப்ளூ சைடு ஆயில் ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அதோட இதுவும் இருக்குது, அதோட லெவலும் கேஜில் காட்டுறாங்க. மற்றபடி டீசல் டேங்க்குக்கு இருக்குது, டீசல் டேங்க் இல்லை லெஃப்ட் சைடில் வருன்றதால லெஃப்ட் சைடில் போட்டிருக்காங்க அந்த கேஜை. இது ஸ்பீடு கண்டது, இது டெம்பரேச்சரு, ஆர்பிஎம் மீட்ரு. ஓகே, இன்ஜின் சவுண்டு இருக்குது, இருங்க லைட்டாக ரேஸ் பண்ணி பார்ப்போமா எந்த அளவு கேட்குதுன்னு. ஒன்றும் அந்த அளவுக்கு சவுண்டு இல்லை, நைஸாக தான் இருக்கு. ஐடியல் இன்ஜின் சவுண்டு இதே தான், சுத்தமான ஆக்சிஜன் இல்லை. ரேஸ் பண்ணா ரைட்டா, இன்ஜின் சவுண்டு கம்மியாக தாங்க இருக்குது, வைப்ரேஷனும் உள்ள அந்த அளவுக்கு இல்லை. வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன், இந்த லிஃப்ட் ஆக்சில் வந்து தூக்கிட்டு இருக்கு பாருங்க. இது வண்டிக்குள்ளே போயிட்டு வண்டி மூவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. காய்ஸ் இங்கே வெளியே ரோட்டுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், லைட்டாக மூவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட் கியர் போட்டுப்போம், நியூட்ரல்லேருந்து கியர் வந்துடுச்சு. ஓகே, மூவ் பண்ணி பார்க்கலாம். நல்லா தான் காய்ச்சல் இருக்கு,
ஓகே, நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த வண்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொண்டு போய் ஸ்கெல்டன் போட கொண்டு போய் விட்டுருவாங்க. ஓகே, நான் இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வேறு கூட போயிருக்கேன், அதான் கேப்பாங்க.